Hello friends, welcome to Jash Kitchen. இன்னைக்கு நாம ஜாஷ் கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா கோவக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்றதை பார்க்க போறோம். அதுக்கு நீங்க கோவக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி நீட் நீட்டமா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து கோவக்காய் வந்து நீங்க எவ்வளவு குவாண்டிட்டி எடுக்கிறீங்கன்னு பாத்துக்கோங்க. நிறைய இருந்ததுன்னா நீங்க வந்து ஒரு மீடியம் சைஸ்ல ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு அஞ்சு பல்லு பூண்டு வந்து தட்டி வச்சுக்கோங்க. இப்போ எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க, அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக. ஒரு நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் ஆயில். எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நான் ரெண்டு வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயம் இப்போ இதில் சேர்த்து கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூடவே அஞ்சு பல் பூண்டு வந்து தட்டி வச்சிருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா வதக்குங்க. இப்போ இது கூட ரெண்டு தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளி இப்போ இதில் போட்டுடலாம். இப்போ வெங்காயம் தக்காளினால் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காய தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்த கோவக்காவை இப்போ இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துருங்க. இப்போ இந்த காயெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இவ்வளோ காய்க்கு நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன். நீங்கள் காய் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே போட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துருங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து இதில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேங்க.
இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம். இப்போ மூடி போட்டு காய் போட்டு காய் வந்து ஒரு 5 நிமிஷம் விட்டுடலங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து திருப்பி திறந்து பார்த்துட்டு அப்படி உங்களுக்கு வந்து காய் வேகலை அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து அந்த டைமில் சேர்த்துட்டு திரும்பி மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வெந்த பிறகு பாருங்கள் காய் வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போது நான் கொத்தமல்லி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து இப்போ சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுங்க. அவ்வளோதாங்க, கொத்தமல்லி போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கோவக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு கிண்ணத்தில் இதை மாற்றி காட்டுறேன். இப்போ பாருங்கள் கோவக்காய் பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. சில பேர் வந்து வெறுமனே வெங்காயம் தக்காளிலாம் போடாமல் கூட இந்த கோவக்காய் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி வெங்காயம் தக்காளிலாம் போட்டு பண்ணிங்கன்னா அது வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கோவக்காய் வந்து சாப்பிடுங்க. எல்லா காய்கறியுமே வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். சில பேர் இந்த கோவக்காய் செய்கிற நாங்கள் செஞ்சு சாப்பிட்றோன்னா கோவக்காய்லாம் சாப்பிட்றீங்களா அப்படிலாம் கேட்குறாங்க. நிறைய பேர் சாப்பிட்றதே இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிலாம் விடாதீங்க, எல்லா காய்கறிலையுமே நல்லா சாப்பிடுங்க. எல்லா காய்கறிலையுமே ஒவ்வொரு சத்து இருக்குது. அதனால் இது மாதிரி ஒரு டைப்பில் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.